நடிகர் செந்தில் அப்படின்னு ஒரு கேரக்டர் நம்ம பற்றி சொன்னால் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாது. இதுக்கான காரணம் அவங்க வந்து நீண்ட நாளாக அவங்களோட காமெடி அதாவது நகைச்சுவையில் வந்து நிறைய ரொம்ப நாள் வந்து தமிழ் சினிமாவே தூக்கி நிறுத்தினது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் நம்ம நைட்டு உட்காந்து சாப்பிட போகும்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் சிரிக்கணும்னு நினச்சா யூடியூப்பை ஓப்பன் பண்ணி உடனே கவுண்டமணி செந்தில் காமெடி அப்படின்னு போட்டு பார்க்குற அளவுக்கு இன்னும் ஃபேமஸாக இருக்கிறது அவங்க பண்ண காமெடிஸ். அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருந்த செந்தில் வந்து ரொம்ப நாளாக ஆளே அட்ரஸ் இல்லாமல் போயிட்டார். கடைசியாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தா பாய்ஸ் படம் அந்த மாதிரி சில படங்களில் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சில படத்தில் அங்கங்கே வந்து லைட்டாக தலையே காட்டிட்டு இருந்தார். அப்படியே அவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, ரொம்ப பெருசாக இப்போதைக்கு இன்வால்வ் ஆகிறதில்ல அப்படின்ற நிலமையில் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். டக்குன்னு பார்த்தா ஒரு பெரிய மாதிரியான நம்ம சூர்யா கூட வந்து திருப்பி வந்து ஒரு படம் ஃபுல் லென்த் காமெடி மூவியில் ஃபுல்லாக நகைச்சுவைக்காக மட்டுமே இவர் வந்து நடிக்க போகிறாரு. ஆமாங்க, நானும் ரவுடி தான் படத்தை வந்து இயக்குன நம்ம விக்னேஷ் சிவன் வந்து அடுத்த படம் தானா சேர்ந்த கூட்டம் வந்து நம்ம சூர்யா வச்சு எடுக்கிறாங்க. இதில் படத்தில் காமெடியன் ரோலுக்கு வந்து நம்ம செந்தில் மட்டும்தான் நிற்க போகிறார். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி செந்தில் கிட்ட கேட்டதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதில் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த படத்தில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, படக்குழு வந்து எனக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. இந்த படத்தில் சூர்யாவை நான் வந்து தம்பின்னு தான் கூப்பிடுவேன், சூர்யா என் அண்ணன் தான் கூப்பிடுவார். படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து நான் எண்டிங் வரைக்கும் எல்லா சீன்லையும் இருப்பேன், லவ் சீன்ஸ் தவிர மற்ற எல்லாத்துலேயுமே நான் ஃபுல்லாகவே இருப்பேன். இதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் ரொம்ப மறுபடியும் பிஸியாக நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த படம் மட்டும் இல்லாமல் என்கிட்ட இன்னும் மூணு படங்கள் இருக்குது, எல்லா படத்துலேயும் நான் பிஸியாக நடிக்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு இது வந்து ரொம்ப பரபரப்பாக நடிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. செந்தில் அப்படின்ற ஒரு கேரக்டர் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தமிழ் சினிமாவில் கொஞ்சம் சந்தானம் போர் அடிச்சிட்டாரு, வடிவேல் என்ன பண்ணுறாருன்னு தெரியல படம் நடிக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் புது புது நடிகராக லைக் இப்போ வந்து சூரிய கொஞ்சம் வெளியே வர ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் இப்போ வந்து பழைய நடிகரான நம்ம செந்தில் வந்து உள்ளே திருப்பி வந்துக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் வளம் வருவேன் மட்டும் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு, மூணு படம் நடிக்க போகிறன்றதும் சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், செந்தில் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்கறது வந்து பெரிய ஹிட் ஆகி அவர் வந்து ஒரு பெரிய நகைச்சுவையாக மறுபடியும் வந்து கொடுக்க முடியுமா தமிழ் சினிமாக்கு அப்படின்றது மட்டும். உங்களுக்கு செந்தில் பிடிக்குமோ பிடிக்காதா, செந்தில் வந்து செந்தில் சூர்யா காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுமா, அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா பார்க்கறதுக்கு? மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா ஆடியன்ஸோட ஹோட்டை பார்த்தோடனே தெரிஞ்சிடும் செந்திலுக்கு வந்து உள்ளே வர்றது ஒர்த்தா இல்லையா அப்படின்றது. எனக்கு கண்டிப்பாக வந்து நான் ஒரு வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுவேங்க. உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா பிடிச்சிருந்ததுன்னா லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. செந்தில் உங்களுக்கு பிடிக்கணும், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டே இருக்கலாம். கிளாசிக் வீடியோஸ் நன்றி.